கோவை விநாயகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை புது போஸ்டல் காலனி பகுதியில் உள்ள அன்பு இல்லத்தில் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புத்தாடைகள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. விநாயகா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகி நிவேதா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக இளைஞரணி நிர்வாகியும் சமூக சேவகருமான சிங்கை மதன், மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் நிறுவனர் கோவை சுலைமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்களாக 13 வருஷமாக நாங்கள் எங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சேவைகள் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாமத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர் 60 பேர் இருக்காங்க. அவங்களோட இன்றைக்கி பொங்கல் கொண்டாட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவங்களுக்கு இன்றைக்கி பொங்கல், துணிமணி எல்லாம் கொடுத்து இந்த செலிப்ரேஷன் நாங்கள் பார்க்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் சுலைமான் சார், மனிதநேயர் ஃபவுண்டேஷன், அப்புறம் மதன் சார், சிங்கை மதன், அவங்க எங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறக்கும் அவங்க சில வார்த்தைகள் பேசுவார். சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் விநாயகா ட்ரஸ்ட்டின் அக்கா ராஜேஸ்வரி அவர்களும் அவரது குடும்பத்தாரும் நம் அன்பு இல்லத்தில் முதியோர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு புது துணிமணிகளும் உணவும் அளித்து சிறப்பித்தார். நாங்கள் விழாவில் நானும் அன்பு சகோதரர் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சுலைமான் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு நம்மளை நாமளே ஒரு மனிதனாக உணரக்கூடிய ஒரு விஷயங்கள். சிறப்பாக நம்ம மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டும் நம்ம விநாயகா ட்ரஸ்ட்டும் நாங்களெல்லாம் இணைந்து தான் நாங்கள் இது ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இனி எங்களோட பப்ளிக் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுது. அனைவரும் ஒன்றிணைப்போம், ஒன்றிணைந்து அனைவருக்கும் சிறப்பான ஒரு நல்லதை செய்வோம்.